हेलो गाइस वेलकम टू माय यूट्यूब चैनल वीडियो पाकपोन एपी एचपी प्रिंटर इंक कैटरीज रीफिल पड़े वीडियो पड़ा उल्प थैंक्स अनबॉक्सिंग वीडियो एचपी प्रिंटर 2K प्लस व्यूस वन इला नहीं कारण ना वीडियो पातरी आना यार सब्सक्राइब आलो वर्द दयवस सब्सक्राइब पड़को ना इतमी यूस्फुलान टेक् वीडियो को ना कमेंट्स पड़ी ना डा कटी नान मोस्ट आफ द कमेंट्स ना आंसर पड़े मोस्ट आफ द कमेंट्स इना वन एपी इंक रीफिल चेंज पड़ो एपी फिल पड़ोता केटी अदकाना स्पेशल वीडियो ना पड़े वीडियो उड़ीचरको ना नंबर सर इीडोल वीडियो पाक अनबॉक्सिंग वीडियो पांग क्लियर एक्सप्लेन पड़पे इं डिस्क्रिप्शन कोईकार्डरपे मेल चेक पड़े अब वीडियो पांग इत पार्ट वन वीडियो ओके गाइस इन एपी रीफिल पड़ोतर फर्स्ट इतमी रेपर एचिड़ो ऐसा इंक रीफिल पड़ेपो कैटरीज ट्रे ओपन पड़िड़ो एं कलर कैटरीज वेमो फर्स्ट ना पुल पड़े फर्स्ट कलर सेकंड वन ब्लैक इन ब्लैक एड़े ब्लैक इंक कमिया अंत कापर पार्ट टच पड़कूड़ा इत ना अलग वचिड़े इन फ्लिपकार्ट इंक कैटरीज आडर पड़े ई मीन इंक टैंको इनबॉक्सिंग पड़े अना कड़ी पातर इोद लिंक ना डिस्क्रिप्शन को चकअट पड़ूंगे गाइस ना ओपन पड़िटे इना पाकल फर्स्ट सिरिंज पाकड़ा नाल कलर नाल सिरिंज वो सेपरेट सेपरेट यूस पड़ो एल वे काट सैड वाला काट भद्रम फर्स्ट सियान कलर सेकंड ब्लैक कलर मूनाव येलो कलर लास्टा मेजेंटा कलर ओके गाइस इतना नम्बो फ्लिपकार्ट आर्डर पड़ी पुरुकल नाल कलर रीफिल नाल सिरिंज फॉर एचपी प्रिंटर कैटरीज 805 स्पेशल आर्डर पड़ी सर गाइस इला साइड वाला वो ब्लैक देव सो ना ब्लैक मतलब अच्छी मिचा उचिड़े नाक वो गाइस और कलर को और सिरिंज यूस पड़ो डिफरेंट डिफरेंट मिक्स पड़कू ना वो ब्लैक वीडियो काटपे गाइस ब्लैक पेपर सेट पड़ी वचिकल ब्लैक मूड़ एड़े कलर रिफिल एपी रिफिल पड़े नान पार्ट टू वीडियो चली तर सीले कुछ लेसा प्रिचल ना सैडल वे इन स्रिंज ओपन पड़ा उम्ल स्रिंज कूड़ी वे कैटरीजा इत वो इप्डा होल्ड पड़ो टूड़ा
டச் பண்ணாலும் வைப் பண்ணிடணும், ஃபிங்கர் பிரிண்ட் இருந்துச்சுனா ஒர்க் ஆகாது. இப்போது அந்த மேலே ஹெச்பி ஸ்டிக் இருக்குல்ல, அது எடுத்துடணும். அதில் தான் உங்களுக்கு ஒரு ஹோல் இருக்கும், அதில் தான் நம்ம ரீஃபில் பண்ண முடியும். இதை நான் பிச்சு எடுத்துடுறேன். ஸ்டிக்கர் ரொம்ப டைட்டாக தான் இருக்கும், பார்த்து மெதுவாக எடுத்துடலாம். டாப் பார்ட்லேருந்து எடுக்கிறது தான் பெஸ்ட்டு, கீழேருந்து எடுத்துன்னு போனால் அது பிஞ்சிடும். ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால நான் பார்த்து எடுத்துடுறேன். அப்போவே நான் இந்த ஸ்டிக்கரை பிச்சிட்டேன். இப்போது நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா 5 ஹோல்ஸ் இருக்கும், நம்ம நடுவில் இருக்கிற ஹோல் தான் யூஸ் பண்ணோம், நடுவில் இருக்கிற ஹோல் தான் யூஸ் பண்ணோம். மிச்சம் 4 ஹோல்ஸை அதில் எதுவும் ஃபில் பண்ணக்கூடாது, ஏன்னா நடுவில் இருக்கிறதுல தான் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் இருக்கும். இப்போது நான் எப்படி ரீஃபில் பண்ணோன்னு சொல்கிறேன். இந்த சிரிஞ்சு இருக்குதுங்களா, இதை எடுத்துகிட்டு ஒரு 2 ml 2 to 2.5 ml எடுத்துக்கணும், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸஸ் ஏர் எல்லாம் எடுத்துடுறேன். சிரிஞ்சில் ஏர் இருந்தால் கேட்ரிஜில் இருந்துச்சுன்னா பிரிண்டர் ஒர்க். ஓகே கைஸ், நான் இந்த இங்கு இந்த சிரிஞ்சில் லோட் பண்ணியிருக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 2 to 2.5 ml தான் நம்ம சிரிஞ்சில் உறிஞ்சி எடுத்துக்கணும். ஓகே கைஸ், நான் 2 to 2.5 ml எடுத்துக்கினேன். கைஸ் எடுத்துட்டு இங்கு வருதான்னு செக் பண்ணிக்கிறேன். இங்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஸ்பாஞ்ச் இருக்கும், அந்த ஸ்பாஞ்சில் நடுவில் உள்ளே குத்தணும். ஃபுல்லாக குத்து வேண்டாம், பாதி குத்திட்டு லோட் பண்ணிட்டால் போதும் இருக்கும். இப்போ நான் லோட் பண்ணிடுறேன். கைஸ் நான் லோட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்துட்டு சைடில் மெதுவாக வச்சிடலாம். எக்ஸஸ் இங்க் இருந்துச்சுன்னா அதை வந்து வாபஸ் நான் இதில் போட்டுடுறேன், இந்த சைடில் வச்சிடலாம். ஓகே கைஸ், இதோட ஸ்டிக்கர் ஒட்டிடலாம் ஏர் பிளாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஒரு 5 to 10 minutes நல்லா விடணும், எதனா எக்ஸஸ் இங்க் இருந்துச்சுன்னா அது லீக் அவுட் ஆகிறதுக்கு. இப்போதைக்கு ஏதோ லீக்கிங் ஆகலை, இதை நான் எடுத்து அழகாக வச்சிடுறேன். ஒரு 5 to 10 minutes வெயிட் பண்ணும் காய்ஸ். ஓகே காய்ஸ், 15 minutes ஆயிடுச்சு. இப்போது நான் இது லோட் பண்ணிடுறேன், லீக்கிங் கூட எதுவும் ஆகலை. எடுத்து நான் செகண்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இதை இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் பண்ணிட்டு இந்த ட்ரேயை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நான் பிரிண்டரில் ஒரு பேப்பர் போடுறேன், செக் பண்ணலாம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஒரு சிம்பிள் லைனை நான் பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன் பிளாக் அண்ட் ஒயிட்டில். பிரிண்டர் ஆன் பண்ணிட்டேன் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட்டு வருது ஸ்கைஸ், நம்ம பிரிண்டர் ஒர்க் ஆகுது, நம்ம இங்க் போட்டது சக்ஸஸ் ஆச்சு, கிளியராக பிரிண்ட் ஆகிருக்குது. இதை இங்க் லீக்கேஜாக கூட ஆகலை. சரி காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க. வேறு எதனா டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்கோ. தேங்க்யூ காய்ஸ்.